அன்பானவர்களே, காலையில் இரண்டு விதமான செய்தியை நாம் தியானித்தோம். ஒன்று வேதாகம காலக்கணக்கு, இன்னொன்று ரெண்டாவது புது சிருஷ்டியின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில். நம்ம அடுத்ததாக நாம் மூன்றாவதாக இந்த நாளுக்குரிய மூன்றாவது இறை செய்தியாக யூபிலியின் நியாயப்பிரமாணம் என்கிற தலைப்பில் நாம் இறை செய்தியை தியானிக்க இருக்கிறோம். யூபிலி நியாயப்பிரமாணம், த ஜூபிலி லா ஆங்கிலத்தில் எழுதுறதா, ஜூபிலி லா, யூபிலியின் நியாயப்பிரமாணம். ஸோ இந்த தலைப்பில் நாம் மூன்றாவது இறை செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த இறை செய்தியை பகிர்ந்து தருமாறு நம்மத்திலே நம்முடைய அன்பு சகோதரர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பிரதர் கிருஷ்ணா அவர்களை நான் சபையின் சார்பாக வரவேற்கிறேன். சகோதரர் ஜெராலுக்கு மிக்க நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான சென்னை தாம்பரம் பகுதியுடைய அருமையான தேவ ஜனங்கள், அருமையான தேவ பரிசுத்தவான்கள், இப்போ இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உணவுக்கு பிற்பாடு கண்டிப்பாக சில பேருக்கு தூக்கம் வரும். ஏன்னா ஜீரணமாயம் இருக்குது, நீ பிரியாணி போட்டாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிரியாணி இப்போ நான் போட போகிறேன். அது யார் யார் முடிச்சுங்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக அதை சாப்பிடுவீங்க. ஸோ இந்த யூபிலி நியாயப்பிரமாணம் எதை நம்ம இப்போ பார்க்க போகிறது, இது மிகப்பெரிய ஒரு சத்தியம், மிகப்பெரிய ஒரு சத்தியம். இது சாதாரண சத்தியம் கிடையாது. ஸோ நல்ல கவனம் கொடுங்க. இந்த தலைப்பில் நியாயப்பிரமாணம் சொல்லும்போது இது பழைய ஏற்பாடின் பகுதியிலேருந்து எடுத்துக்கிற ஒரு நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம இன்னைக்கு சற்று நேரம் தியானிக்க போகிறோம். லேவியராகமம் 25 வசனங்கள் 8-10 பகுதி வாசிக்கலாம். லேவியராகமம் 25:8-10. அன்றி 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுதும் 7-ம் மாதம் 10-ம் தேதியில் எக்கால சத்தம் பொறிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் தொழிக்கும்படி செய்ய வேண்டும். 50 வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறப்படுவீர்கள். சோ இங்க நீங்க வசனத்தை கேட்கும் போது என்ன பார்த்திருக்கோம்னா, தேவன் இஸ்ரேலுக்கு அநேக ஓய்வு நாட்கள் மற்றும் ஓய்வு வருஷங்கள் நியமம்ல கொடுத்தார். ஸோ இந்த யூபிலி இருக்கிற ஏற்பாடு பார்க்கும்போது இது 7 ஓய்வு வருஷங்களுக்கு பிற்பாடு. ஒரு ஓய்வு வருஷம் வரும், 7வது வருஷம். அந்த இருக்கிற 7வது வருஷத்தில் வருது ஓய்வு வருஷம். இப்போ நீங்கள் 7 அப்படிப்பட்ட ஓய்வு வருஷங்கள் கணக்கு எடுக்கணும்னா ஒரு 49 வருஷங்கள் எண்ணும். அது 49வது வருஷத்துக்கு அடுத்த வருஷம் 50வது வருஷம், அதுதான் ஜூபிலி. ஸோ இது ஜூபிலி இருக்கிற நியாயப்பிரமாணம், 50வது வருஷத்தோடைய இருக்கிற தேவ ஏற்பாடு, இது எப்படி அறிவிக்கணும் கேட்டாக்கா அங்கிருந்து தான் அந்த பேர் வருது. ஒரு ஆடோடைய கொம்பு, அது வந்து ஹெப்ரியர் பாஷையில் யோபேல், அந்த யோபேல்லேருந்து தான் வருது யோபேலி, ஜூபிலி. இப்போ நம்ம ஜூபிலி வார்த்தை ஏதோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் பழைய ஏற்பாடுலேருந்து எடுத்து பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் உடனே புரிஞ்சுக்கும். ரொம்ப பொதுவாக நம்ம ஜூப்ளி பயன்படுத்துகிறோம், சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, பிளாட்டினம் ஜூப்ளி. இப்போ நம்மளுடைய தேசம் இன்னைக்கு பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாடுகின்றது. ஆனால் அந்த ஜூப்ளி வேர்ட் எங்கேருந்து, அந்த ஜூப்ளி வேர்ட் பைபிள் இருந்து.
இன்னைக்கு நம்ம எடுக்கிற பாடத்துல இருந்து தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜூபிலி வார்த்தை. இப்போ இந்த ஜூபிலி நியாயப்பிரமாணம் எதுக்காக தேவன் கொடுத்தார், அதோடைய விவரம் என்ன? லேவியராகமம் 25:13-17 வரை நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 25:13-17 வரை. அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அப்ப அந்த யூபிலி வருஷத்தில் ஞாபகம் வைங்க, அந்த 50வது வருஷத்தில் படிங்க, உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன், தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன். அது என்ன? அது அந்த காணியாட்சி நம்ம பார்க்கலாம் அப்புறம். ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. அது என்ன அர்த்தம்? பிறவனுக்கு ஏதோ விற்றாலும் கொண்டாலும் அது என்ன அர்த்தம்னா, அந்த இருக்கிற யூபிலி வருஷத்தில் ஒருவேளை ஒரு வீடு வாங்கிட்டு இருந்தானா அல்லது ஒரு பூமி வாங்கிட்டு இருந்தானா அது திருப்பி கொடுக்கணும். அவள் எப்படி அந்த வாங்கிறது விற்கிறது எப்படிப்பட்ட ஏற்பாடு இருந்துச்சு, போகியம் மாதிரி. அந்த 50வது வருஷம் வரைக்கும் அது ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா விலை ஜாஸ்தி, அது ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனா விலை கம்மி. அதுதான் அர்த்தத்தை இங்கே சொல்லப்படுகிறது. கண்டினியூ பண்ண, யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கு ஏற்ப பிறனிடத்தில் கொள்ளுவாயாக, பலனுள்ள வருஷங்களின் தொகைக்கு ஏற்ப அவன் உனக்கு விற்பானாக. அது 17வது வசனம் வரை. பலனுள்ள வருஷங்களின் லக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலை ஏறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். சோ இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த யூபிலி நியாயப்பிரமாணம் ஏற்பாடுல அந்த 50வது வருஷத்துல எல்லா சொத்து திரும்பி காணியாட்சிக்கு கொடுக்கணும். அதாவது வந்து அந்த 50 வருஷத்துக்குள்ள ஒருவேளை ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு அவங்க சொந்த வீடு அல்லது பொருள் அல்லது ஏதாவது அவங்க வித்துட்டா அந்த 50வது வருஷத்துல திரும்பி அந்த பொருள் அவங்க கைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் ஒருவேளை ஒருத்தர் அந்த 50 வருஷத்துக்குள்ள ரொம்ப இக்கட்டான சூழலுக்கு போகிறாங்க, ரொம்ப தரித்திர நிலைக்கு போகிறாங்க, அவங்கக்கிட்ட வீடு இல்லை, அவங்ககிட்ட சொத்து இல்லை, அவங்கக்கிட்ட எந்த ஒரு விற்கிறதுக்கு பொருள் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தாங்களே அடிமைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஸோ அடிமைக்கு ஒப்பு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு விலை வரும். இப்போ அந்த அடிமைக்கு கூட நிலை கூட என்ன பார்க்கணும்னா அது வெறும் 50வது வருஷம் வரை. அந்த 50வது வருஷத்தில் யார் யார் அந்த மாதிரி ஏற்பாட்டுக்கு கூட ஒப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, 50வது வருஷத்தில் அவங்க விடுதலை ஆகணும், இனி அவங்க அடிமையே இல்லை. இது வந்து தேவன் வச்ச ஏற்பாடு நம்ம பார்க்குறோம், இஸ்ரேலில் தான் பார்க்குறோம். ஸோ இந்த வகையில் இஸ்ரேல் தேசத்தில் மாத்திரம் பொருளாதாரம் விஷயத்தில் ரொம்ப ஐஸ்வர்யமும் ஒரு வகுப்பார், ரொம்ப தரித்திரர் ஒரு வகுப்பார் அப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு 50 வருஷத்துக்குள்ள அந்த வாங்கிறது விற்கிறது அந்த கணக்கு அது சரியாகும். ஸோ எந்த ஒரு சூழலில் அந்த 50 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் வந்து அந்த கஷ்டத்தில் வந்து அவருடைய சொந்த வீடு அல்லது சொந்த சொத்து அல்லது தாங்களே கூட விற்று கொடுத்துட்டு இருந்தானா 50வது வருஷத்தில் புது ஆரம்பம், அது திரும்பி அவங்க கைக்கு வருது, புது ஆரம்பம், கணக்கு வர முடியும், கிளீன். இந்த வகையில் வந்து ரொம்ப தரித்திர நிலைக்கு போகிறது அந்த வாய்ப்பு இருக்காது. இந்த மாதிரி வந்து தேவன் வந்து இந்த யூபிலி இருக்கிற நியாயப்பிரமாணம் செஞ்சார். இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த யூபிலி நியாயப்பிரமாணத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யூபிலி நியாயப்பிரமாணம் எப்படி கணக்கு எடுக்கோம்னா ஓய்வு வருஷம் வரும்,
ஏழு வருஷத்தில் ஏழாவது வருஷம். எப்படி ஓய்வு நாள் வரும், ஏழு நாட்களில் ஏழாவது நாள். ஸோ இந்த ஏழு அப்படிப்பட்ட ஓய்வு வருஷங்கள் கணக்கில் எடுக்கும்போது கணக்கு வரும் 49 வருஷங்கள். அப்புறமா அது அடுத்த வருஷம் அது கூட பூமிக்கு ஓய்வு. ஸோ என்ன பிரச்சனைனா 49வது வருஷம் பூமிக்கு ஓய்வு, 50வது வருஷம் பூமிக்கு ஓய்வு. அந்த ரெண்டு வருஷத்தில் பூமிக்கு எதுவுமே பண்ண முடியாது, தொடவே முடியாது, பயிர் போடவே முடியாது. ஸோ ஒரு பெரிய கவலை, ஒரு பெரிய முக்கியமான கேள்வி இஸ்ரேல் ஜனங்கள் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சாப்பிடுவோம், இந்த மாதிரி வந்து ஏற்பாடு இருக்கும்போது நம்ம என்ன சாப்பிடணும். ஸோ அது தேவன் தெரிஞ்சு தேவன் பதில் கொடுக்குறார். லேவி ராகமம் 25:20-22 வரை. ஏழாம் வருஷத்தில் எதை புசிப்போம், நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்லுவீர்களானா? நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுகிரகம் பண்ணுவேன், அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை தரும். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா, இது இதெல்லாம் வேதத்துடைய தேவன் செஞ்சிட்டு இருந்தது அற்புதங்கள், உண்மையான அற்புதங்கள். இப்படி இந்த மாதிரி அற்புதங்கள் லிஸ்ட் போட்டால் கூட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் வரும். அந்த 40 வருஷம் அவங்க பயணம் பண்ணும்போது செருப்பு தெய்வே இல்லை, அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நிறைய தேவன் செஞ்ச பெரிய பெரிய அற்புதங்கள். இந்த அற்புதத்தில் என்ன பார்க்கணும்னா 6ஆம் வருஷத்துடைய அறுவடை, அதாவது 48ஆம் வருஷத்துடைய அறுவடை 3 வருஷம் பலன் கொடுக்கும், 3 வருஷம் பலன் கொடுக்கும். அது ஏன் 3 வருஷம் கொடுக்கும், ஏன்னா 49வது வருஷம் பயிர் போட முடியாது, 50ஆம் வருஷம் பயிர் போட முடியாது, 51ஆம் வருஷம் போட்ட விதை அது 51ஆம் வருஷம் கடைசியில் தான் பலன் எடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் தேவன் பாருங்க இப்படிப்பட்ட ஏற்பாடு 48வது வருஷம் அந்த இருக்கிற வருஷத்தில் 3 வருஷத்துக்காக ஒரு அறுவடை அவர் கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணும், அது உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்குது நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு வினோதமான காரியம், வசனத்தில் ரிசர்ச் பண்ணுறவங்களே இந்த விஷயம் மேலே நீங்கள் யோசனை பண்ணி நீங்கள் சொல்லலாம். லேவி ராகமம் 25:22 வாசிங்க. நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள். இந்த இந்த வசனத்தில் இருக்கிற 8ஆம் வருஷத்தில் நீங்கள் விதைத்து அது தவறு, அது தவறு. 8ஆம் வருஷத்தில் விதைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. 6ஆம் வருஷம் குறிக்கிறது 48வது வருஷம். 6ஆம் வருஷம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தில் பார்த்தோம், 6ஆம் வருஷம் அந்த 6ஆம் வருஷம் எங்கே வந்து அறுவடை இருக்கும், 3 வருஷத்துடைய பலன். அந்த 6ஆம் வருஷம் 48வது வருஷம், 7வது வருஷம் 49வது வருஷம், 8வது வருஷம் 50வது வருஷம், விதைக்கிறதுக்கு அனுமதி 51ஆம் வருஷம் 9வது வருஷம்ல தான் விதைக்கலாம். பாருங்க இது விஷயத்தை நிறைய பேர் நோட் பண்ணல. அப்போ இது 8வது வருஷத்துல விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது விதைக்கிறது எப்பனா 9வது வருஷத்துல. இப்போ இது எக்ஸ்பிளனேஷன் என்ன, நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க, ரிசர்ச் பண்ணிட்டு பாருங்க, அது எப்படி அது எக்ஸ்பிளனேஷன், ஏன் பைபிள்ல 8வது வருஷம் ஏன் வந்துக்குது, ஆக்சுவலி அது 9வது வருஷம் வரணும். ஏன்னா இங்கே பாரு சார்ட் கூட நோட்ஸ் அவர் வேலை, இந்த நோட்ஸ் கேட்டா உங்களுக்கு அந்த இந்த PDF இருக்குது, சார்ட் இருக்குது ரொம்ப தெளிவா. 6வது வருஷம் 48வது வருஷம், 7வது வருஷம் 49வது வருஷம் முதல் பூமி ஓய்வு, 50வது வருஷம் 8வது வருஷம் யூபிலி ஓய்வு, 9வது வருஷம் 51ஆம் வருஷம், அந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தான் விதைக்கலாம். அந்த விதைக்கிற விதை பயிர் கொண்டு வர பலன் 51ஆம் வருஷம் கடைசியில். அப்ப இது விதைக்கிறது எப்போ, 9வது வருஷம், 8வது வருஷம்ல அல்ல. 6வது வருஷத்துல தேவன் எத்தனை வருஷம் பலன் தராரு, 3 வருஷம். ஏன், எனக்கு பலன் கிடைக்கும்,
51 வருஷம் கடைசியில. ஏன் 51 வருஷம் ஆரம்பத்தில் புது விதை வெடிப்போம்? ஸோ இது இது மிஸ்ட்ரி, இது ரகசியம். ஏன் இது வந்து நான் அநேக டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கிறேன், இது வரைக்கும் அது விஷயம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை தேடி பாருங்க. ஏன் 8வது வருஷம் வசனத்தை வரும், அங்கே விதைக்கிறது வரணும், 9வது வருஷம் தான் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளை. இப்போ இந்த யூபிலி இருக்கிற நியாயப்பிரமாணம் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது 7 பூமி ஓய்வுகளுக்கு பிற்பாடு அது கொண்டு வர கணக்கு 49 வருஷம், அதுக்கு பிற்பாடு 50 வருஷம் அது யூபிலி. அந்த யூபிலியில் வந்து அது எப்படி ஜனங்கள் தெரியும், யூபிலி வருஷம் வந்துச்சுன்னா ஒரு சத்தம் கேட்கும், எக்கால சத்தம். அது என்ன எக்கால சத்தம்னா, அது ஒரு ஆளுடைய கொம்பு, யோபெல். அந்த யோபெல்ல ஊதும் போது அது ஒரு குறிப்பிட்ட துணி, ஒரு சத்தம் தரும், அதுல புரியுது இது யோபிலி வருஷம் வந்துச்சு. யோபிலி வருஷம் என்ன பண்ணோம், தெளிவா பார்த்தோம், எல்லாரும் அவங்க அவங்களுடைய காணி ஆட்சிக்கு திரும்பி போகணும். இப்போ இந்த வகையில் அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய ஒருவேளை வீடு, ஒருவேளை பூமி, அது திரும்பி கிடைக்கும். ஒருவேளை அவங்க அடிமை ஆகிட்டுனா கூட அந்த 50 வருஷத்தில் அவங்க சுதந்திரம், அவங்க விடுதலை ஆகிடுவாங்க தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த நியாயப்பிரமாணம்லேருந்து நமக்கு சுவிசேஷ யுகத்துடைய சபைக்கு இது நமக்கு என்ன சம்பந்தம், நமக்கு என்ன சம்பந்தம் வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15:4 வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக படிப்பு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எவ்வளவு தடவை இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, முன்பு எழுந்தது எல்லாம் நமக்கு போதனையா இருக்குது. அப்ப முன்பு எழுந்தது எல்லாம் நமக்கு எப்படி போதனையா இருக்குது, முதலாவது இது காமிக்கிறது தேவனுடைய, நம்மளுடைய பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நாம பார்த்துன்னு இருக்கிறோம். முன்பு எழுந்தது எல்லாம் சொல்றது நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு. அந்த இருக்கிற பழைய ஏற்பாடுடைய அனைத்து விஷயங்கள் விசேஷமா எல்லா நியாயப்பிரமாணம் நமக்கு போதனையா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் கண்டிப்பாக யூபிலி இருக்கிற நியாயப்பிரமாணத்தில் நமக்கு ஒரு போதனை உண்டு. எப்படிப்பட்ட போதனை இருக்குது இந்த யூபிலி நியாயப்பிரமாணம்? இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ஹெப்ரியர் 10:1 வசனம். ஹெப்ரியர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிறாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. சோ நியாயப்பிரமாணம் வரப்போற நன்மைகளுக்கு, வரப்போற நன்மைகளுக்கு இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது வரப்போற நன்மை சொல்லும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த நன்மையான இருக்கிற யுகங்கள், அதாவது ரட்சிப்பு கொண்டு வர யுகங்கள் வந்து சுவிசேஷ யுகம் மற்றும் 1000 யுகம். ஸோ அந்த வரப்போற நன்மைகளுக்கு அது நிழல் இருக்கிறது சொல்லும் போது அது விஷயம் வந்து என்ன குறிக்குது கேட்டாக்கா, ஒரு நிழல் காணப்படணும் யூபிலி நியாயப்பிரமாணத்தில். இப்போ யூபிலி நியாயப்பிரமாணத்தில் என்ன நிழல் காணப்படுது நம்ம பார்க்கணும். முதலாவது விஷயத்தை நம்ம புரியணும் இந்த நிழல் விஷயத்தை குறித்து வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5:18 வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகவும் ஒரு எழுத்தின் உறுப்பாகவும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ சிறு எழுத்து அப்படி சொல்லும் போது அது என்ன விஷயம்னா, நியாயப்பிரமாணத்துக்குள்ள சொல்லப்பட்ட விஷயங்களுக்குள்ள ரொம்ப ஆழமான காட்சி இருக்குது. அந்த ஆழமான விஷயங்கள் அது நம்ம பார்க்கணும், அது நம்ம கண்ணுக்கு தெரியணும்.
உதாரணத்துக்காக நீங்க தெரியும் பஸ்கா நியாய பிரமாணம் தேவன் தந்த முதல் நியாய பிரமாணம் பஸ்கா நியாய பிரமாணம் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி இருக்கும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி ஆயத்தம் பண்ணும் எப்படி சுடணும் எப்படி சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அதெல்லாம் நீங்கள் நல்லா தெரியும் நம்ம நல்லா தெரியும் எவ்வளோ நிழலான விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அந்த பஸ்கா நியாயப்பிரமாணத்துலேருந்து நமக்கு தெரியும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் குறிக்கிறது கேட்டோன்னா நம்ம தெரியும் கர்த்தருடைய முதலாம் வருகையில் யோவான் ஸ்நானகன் தெளிவாக விளக்கம் கொடுத்தார் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் குறிக்குது யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஏன் ஆட்டுக்குட்டி சொன்னாரு இஸ்ரேல் ஜனங்கள் கேக்குறாங்க ஆட்டுக்குட்டி என்ன குறிக்குது அவங்க பஸ்கா ஒவ்வொரு வருஷத்துல வந்து அவங்க வீட்டுல எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு ஆட்டுக்குட்டி நம்ம கொண்டு வரோம் அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட ரொம்ப பழக்கம் கூட ஆயிடும் அந்த ஆட்டுக்குட்டி வெட்டும் போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா 4 நாள் வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அன்பு காமிச்சிட்டு இப்போ 4வது நாள் வெட்டும் போது என்ன ஆயிடுது ரொம்ப மனசு கஷ்டமாகுது அந்த ஆட்டுக்குட்டி யார் குறிக்குது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு தோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போ சாங்க பவுல் இது மறுபடியும் நம்மளுக்கு நிரூபிக்கிறாரு 1 Corinthians 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிப்பு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் அப்ப மொத்தமா பஸ்காவுடைய முழு காட்சி அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு கிறிஸ்து தான் குறிக்குது கிறிஸ்து தான் குறிக்குது இப்போ நீங்க தெரியும் அந்த பஸ்காவுடைய இருக்கிற நியமம்ல வந்து அந்த ஆடு வந்து சுடும் போது ஒரு எலும்பு கூட என்ன ஆகக்கூடாது ஒடியக்கூடாது அது நம்ம பார்க்குறோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இவ்வளோ கொடுமை வாங்கிட்டாரு சிலுவையில் அறியப்பட்டாரு எலும்புகள் வெளியே ஜாயிண்ட்லேருந்து கூட வெளியே வந்துக்குது ஆனால் எந்த ஒரு எலும்புனா அவளை முறியப்படவே இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அது ரொம்ப டீப் அந்த பஸ்கா டைமில் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் ஸோ இப்படி இந்த பஸ்கா நியாயப்பிரமாணம் உதாரணத்தை வச்சு உங்களுக்கு காமிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ நிழலான அர்த்தங்கள் இருக்குது இதே மாதிரி யூபிலியில் என்ன நிழலான அர்த்தங்கள் காணப்படுது அது விஷயத்தை நம்ம பார்க்கணும் வசனம் வாசிக்கலாம் லேவியராகமம் 25:2 நீ இஸ்ரேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது பார்க்கும்போது நம்ம முதல் கேள்வி வருது எப்பொழுதிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் யூபிலி கொண்டாட ஆரம்பிட்டாங்க அப்ப இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவா சொல்றது வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள நீ போகும்போது அங்கே நீங்க இந்த கணக்கு எடுக்க ஆரம்பிக்கணும் என்ன கணக்கு வருஷங்களுடைய கணக்கு 7வது வருஷம் என்ன கொண்டு வரணும் முதல் பூமி ஓய்வு 7 பூமி ஓய்வுகளுக்கு பின்பு அந்த அடுத்த வருஷம் என்ன வரும் 1வது யூபிலி இந்த மாதிரி இருக்கிற கணக்கில் அவங்க எடுக்கும்போது இப்படித்தான் வந்து யூபிலி பிரமாணம் அவங்களுக்கு இருந்தது இப்போ யூபிலி பிரமாணங்கள் அவங்க எத்தனை யூபிலிகள் கொண்டாடிட்டாங்க அவங்களுடைய சரித்திரத்தில் கண்டிப்பாக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்க முடியாது ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் அதை தான் நீங்கள் படிச்சுக்கிறீங்க அதாவது எந்த என்ன கணக்கு இருக்குது அவங்க வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே போகும்போது வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன 6 வருஷம் பூமி பிடிக்கிறதுக்கு பிரிச்சு கொடுக்குறது ஸோ அந்த 6 வருஷம் ஃபஸ்ட்டு கணக்கு அதுக்கு பின்பு நம்ம பார்க்குறோம் என்ன கணக்கு வருது நியாய அதிபதிகளுடைய இருக்கிற காலம் சொல்லும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அது தேவன் பைபிளில் வந்து அதை எப்படி குத்திருக்கிறார்னா ஆரம்பம் கட் பண்ணிட்டாரு முடிவு கட் பண்ணிட்டாரு நம்ம பேசுகிற கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் கட் அண்ட் பேஸ்ட்
அந்த கட்டன் பே அதெல்லாம் தான் அந்த அந்த நியாயாதிபதிகள் காலம் என்ன சொல்றது ஏறக்கூறிய 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 குறிப்பா இல்லை ஏன்னா அது ஏறக்கூறிய தான் கணக்கு இருக்குது அந்த 450 ஏன்னா அந்த 450 வருஷம் ஆரம்பம் போது முதல் இருக்கிற நியாயாதிபதி யோசுவா ஏற்கனவே ஆரம்பிக்கிறார் அவருடைய நியாயாதிபதியுடைய ஆளுகை. இந்த பக்கம் நியாயாதிபதிகளுடைய 450 வருஷம் முடியும் போது சாமுவேல் இன்னும் உயிரோட இருக்கிறாரு, ஆனா சவுல் அவருடைய ஆளுகை ஆரம்பிக்கிறாரு. அப்போ சாமுவேலுடைய இன்னும் நியாயாதிபதி காலம் இருக்குது, அது கட் பண்ணியாச்சு, அது கட் பண்ணியாச்சு, இந்த பக்கம் கட் பண்ணியாச்சு. சரியா வேணும் கணக்கு எவ்வளோ, அந்த 6 வருஷம் முடிச்சு சவுலுடைய ஆளுகை துவக்கிற வரைக்கும் எவ்வளோ வருஷம் அதை வந்து 450 வருஷம். ஆனால் இது சரியான நியாயாதிபதிகளுடைய காலம் இல்லை. நியாயாதிபதிகள் காலம் ஆரம்பிக்கிறது யோசுவாவுடைய அபிஷேகத்திலிருந்து அப்போ முடிது சாமியலுடைய மரணம் வரைக்கும். அதனால தான் இது ஏறக்கூறிய 450 வருடங்கள். ஸோ இந்த ரெண்டாவது கணக்கு 450. மூணாவது கணக்கு என்ன வருதுன்னா ராஜாக்கள் காலம் 513. இப்போ இது மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணனா வருது 969. 969 இந்த 969 இயர்ஸ் நம்ம கணக்கு ஏற்கிற காரணம் ராஜாக்கள் காலம் முடியும் போது ஜெதேக்கியா ராஜா உடைய ஆளுகை முடியும் போது இந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் அவங்க சிறைக்கு போகிறாங்க பாபிலோன். அந்த சிறைப்பட்ட நிலையில 70 வருஷம் சிறைப்பட்ட நிலையில எந்த யூபிலி கொண்டாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த இருக்கிற 969 வருடங்கள் தொடர்ந்து யூபிலிகள் கொண்டு வந்தாங்க. இப்போ எத்தனை யூபிலிகள் கொண்டு வந்தாங்க நம்ம கொஞ்சம் கணக்கு போடணும். 969 நம்ம டிவைட் பண்ணோம் 50ல. இப்போ 969 நம்ம 50ல டிவைட் பண்ணும்போது என்ன கணக்கு வருது நம்ம பார்க்கணும்னா 19 பிளஸ் ஒரு இன்னொரு 19 வருஷம் 20வது ஜூப்ளி காலம் போயிட்டு இருந்துச்சு, கட் ஆயிடுச்சு 19 வருஷத்தில். ஸோ 19 ஜூப்ளிகள் நடந்துச்சு, 20வது ஜூப்ளி 19 வருஷம் நடந்துட்டுச்சு, அங்கே கட்டம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கிறீங்களா எல்லாரும் இந்த கணக்கு? யாருக்கும் எந்த சிரமம் இல்லைல்ல இந்த யூபிலியுடைய நிழல். அப்புறமா இந்த நிழல்லேருந்து நம்ம இப்போ கற்றுக்கொள்றதுக்கு பிரயாசம் பண்ணும்போது அந்த யூபிலி கணக்கு எப்போ யூபிலி ஆரம்பிச்சு எத்தனை ஜூபிலிகள் வந்து இஸ்ரேல் கொண்டு வந்தாங்க அந்த வாக்குத்தத்த தேசத்தில் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகிற வரைக்கும் 19 ஜூப்ளிகள் கொண்டு வந்தாங்க. 20வது ஜூப்ளி சைக்கிள் வந்து 19 வருஷம் ஓடிட்டுச்சு. ரைட், இப்போ இது ஒருவேளை நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிருந்தனா இப்போ நம்ம வர்றது அந்த முக்கியமான விஷயம், இந்த யூப்ளி நியாயப்பிரமாணம் எதுக்கு நிழலாக இருக்கிறது? அதாவது நம்ம அதுக்கு தான் நம்ம இந்த யூப்ளி நியாயப்பிரமாணம் படிச்சுங்கிறோம். எதுக்கு நிழலாக இருக்குதுன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான வசனம், அந்த முக்கியமான வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36:21. 2 நாளாகமம் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. என்ன பேசுறது இந்த வசனம்? இந்த வசனம் பேசுறது அவங்களுடைய பாபிலோன் சிறை கொண்டு போயிட்ட வருஷங்கள். அவங்க பாபிலோன் சிறைக்கு கொண்டு போயிட்ட வருஷங்கள் 70 வருஷங்கள். அந்த 70 வருஷங்கள் இந்த வசனம் சொல்லுது பூமி தங்களுடைய ஓய்வுகள் ரம்யமாய் அனுசரிக்கிறதுக்காக இப்படி நடந்துச்சு. இப்போ
எலவத்து இருக்கிற பூமி ஓய்வுகள் அந்த பூமி ரம்யமாய் அனுசரிக்கிறதுக்கு இதனால வந்து கம்ப்ளீட் இஸ்ரேல் வந்து பாபிலோனுக்கு சிறை கொண்டு போனாங்க. இது என்ன கணக்கு? இது என்ன கணக்கு? இந்த 70 வருஷம் என்ன கணக்கு? ஏன்னா எத்தனை வருஷம் நம்ம பார்த்தோம் அவங்களுடைய சரித்திரம்? 969. 969 பூமி ஓய்வுகள் எத்தனை வந்தது? 969 7 டிவைட் பண்ணா பூமி ஓய்வுகள் வரும். 969 7 டிவைட் பண்ணிட்டானா 769 டிவைட் பண்ணனா என்ன கணக்கு வருதுன்னா 138. 138 வருஷங்கள். இப்போ 138 பூமி ஓய்வுகள். 969 நீங்கள் 7 டிவைட் பண்ணனா கணக்கு வருது, இருக்குதா சாக்லேட், கணக்கு வருது 138 பூமி ஓய்வுகள். இப்போ இந்த 138 பூமி ஓய்வுகள் இது 70 என்ன சம்பந்தம்? ஏன்னா தேவன் சொல்றாரு பூமி தன்னுடைய ஓய்வுகள் ரம்யமாய் அனுசரிக்கிறதுக்கு 70 வருஷம் பூமி எப்படி இருக்கணும்? பாலாக்கு நிலை இருக்கணும். இப்ப அந்த 70 வருஷத்துக்கு இந்த 138 பூமி ஓய்வுகளுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை. அப்ப தேவன் எந்த பூமி ஓய்வு பத்தி பேசுகிறாரு? தேவன் எந்த 70 பூமி ஓய்வுகள் பத்தி பேசுகிறாரு? எந்த 70 வருஷம் பத்தி பேசுகிறாரு? பார்த்தா ஞாபகம் வருது, ரெண்டாவது பூமி ஓய்வு வரும். 7 வருஷத்துல ஒரு வயசை வந்து ஒரு பூமி ஓய்வு வரும். 50 வருஷத்துல ஒரு வயசை கூட ஒரு ஸ்பெஷல் பூமி ஓய்வு வரும். அப்ப இது எந்த பூமி ஓய்வு பத்தி தேவன் பேசுகிறாரு? யூபிலி பூமி ஓய்வு பத்தி பேசுகிறாரு. சோ தேவன் சொல்றாரு ஒரு 70 பூமி ஓய்வுகள் இருக்கும். அந்த 70 பூமி ஓய்வுகள் எது குறிக்குது? ஜூப்ளி பூமி ஓய்வுகள். இப்ப அந்த ஜூப்ளி பூமி ஓய்வுகள் அதை குறிக்கும் போது நாம என்ன பார்க்க போறோம்னா, இங்க தேவன் இந்த 2 நாளாகமம் 36 அதிகாரம் 21 வசனத்து வழியாய் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறார்னா ஒரு தீர்க்க தரிசனமே கொடுத்துருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவருடைய நியாய பிரமாணத்துடைய நிழல் நிஜம்ல நிழல்லேருந்து நிஜம் வரைக்கும் நிழல் ஆரம்பி நிஜம் வர வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் இருக்கும் கேட்டாக்கா 70 ஜூப்ளி கணக்கு எடுக்கணும். மறுபடியும் நம்ம சொல்றேன், தேவன் 2 நாளாகமம் 36 அதிகாரம் 21 வசனத்துல என்ன சொல்லி வர்றாருன்னா இஸ்ரேல் உடைய இருக்கிற நியாய பிரமாணம் ஜூப்ளி நியாய பிரமாணம் நாம் கவனிக்கும் போது அதுல என்ன ஒரு விஷயம் இருக்கும்னா ஒரு 70 ஜூப்ளிகளுடைய கணக்கு இருக்கும். என்ன அந்த 70 ஜூப்ளிகளுடைய கணக்கு கேட்டாக்கா அந்த 70 ஜூப்ளிகளுடைய கணக்கு நிழலுக்கு ஆரம்பி நிஜம் வர வரைக்கும். ஏன்னா ஞாபகம், இது நியாயமான ஒரு நிழல். எந்த ஒரு நிழல்ல இருந்து என்ன வேணும்? நிஜம். ஸோ இந்த நிழல் ஆரம்பத்திலேருந்து நிஜம் வர வரைக்கும் தேவன் இங்கே சொல்றாரு எரேமியா தீர்க்கதரிசி வாய் மூலம் 70 ஜூப்ளிகள் கணக்கில் வரும். 70 ஜூப்ளிகள் கணக்கில் வரும். ஏன்னா பூமியுடைய ஓய்வு 70 பூமியுடைய ஓய்வு ஜூப்ளி தான். ஏன்னா இஸ்ரேலுடைய சரித்திரத்தில் பொது வருது பூமி ஓய்வு 7 வருஷத்தில் ஒரு வயசு. அது 969 வருஷமுடைய சரித்திரத்தில் 138 அப்படிப்பட்ட பூமி ஓய்வு வந்துச்சு. 138 70 எந்த சம்பந்தமே இல்லை. அப்போ இந்த 70 பூமி ஓய்வுகள் எது பற்றி பேசுது? இந்த 70 பூமி ஓய்வுகள் பேசுது ஜூப்ளி பூமி ஓய்வுகள் எதோ வரும்
ஐம்பது வருஷத்துல ஒரு வேச பூமிக்கு விசேஷம் ஓயும். இப்ப ஏன் தேவன் 70 யூபிலிகள் பத்தி பேசுறாரு? ஏன்னா அவர் இங்க அவர் கொடுக்கிறார் நம்மளுக்கு ஒரு ரகசியம். நிழல் ஆரம்பி நிஜம் வர வரைக்கும் 70 ஜூபிலிகள் கணக்கு எடுக்கணும். சரி, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டு இருந்தானா, அடுத்த காரியத்தை என்ன நம்ம பார்க்கணும் கேட்டாக்கா, நிஜமான ஜூப்ளி என்ன, நிஜமான ஜூப்ளி என்ன, நிஜமான ஜூப்ளி வேதம் பேசுது புது ஏற்பாடுல. அந்த நிஜமான ஜூப்ளி எப்படி இருக்கும்னா, நிழலோட ரொம்ப பெருசு. நிழல் வெறும் இஸ்ரேல் தேசம், நிஜம் வந்து மனுக்குலம். நிழல் வந்து இஸ்ரேல் தேசம், நிஜம் வந்து முழு மனுக்குலம். இப்ப அந்த முழு மனுக்குலத்துக்கு கிடைக்க போகிற நிஜமான ஜூப்ளி, அதுக்கு பேர் என்ன, தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போகணும். வசனத்தில் வாசிக்கலாம் அது, அப்போஸ்தலர் 3:19 வசனம். அப்போஸ்தலர் 3:19. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் படிக்கும். நல்லா பாருங்க, இங்கே அதுக்கு பேர், அந்த நிஜமான ஜூப்ளி காலத்துக்கு பேர் என்ன, இளைப்பாறுதல் காலங்களில். இளைப்பாறுதல் காலங்களில், இளைப்பாறுதல் காலங்களில் இங்கே சொல்லிருக்குது அந்த நிஜமான ஜூப்ளிக்கு. இளைப்பாறுதல் காலங்களில், டைம்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங். ரிஃப்ரெஷிங் உடைய அர்த்தம் என்ன, இன்னைக்கு உங்களுடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல நீங்க ரிஃப்ரெஷ் பட்டன் போட்டா என்ன ஆயிடும், ஸ்கிரீன் புதுப்பிக்கும், ஸ்கிரீன் புதுப்பிக்கும். சோ ரிஃப்ரெஷ் உடைய மீனிங் வந்து புதுப்பிக்குது. அப்போ இளைப்பாறுதல் காலங்கள் அந்த டைம்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷிங்னா அது புதுப்பிக்கதல் குறிக்குது. வசனத்தில் வாசிக்கலாம் இன்னொரு வசனம், அதே அப்போஸ்தலர் 3:21 வசனம். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள். எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் போதும். அப்ப எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள், இளைப்பாறுதல் காலங்கள், இதுதான் நிஜமான ஜூப்ளிக்கு பேர். நிழலான ஜூப்ளி இஸ்ரேல் தேசம், நிஜமான ஜூப்ளி முழு மனுக்குலம். இப்ப இயேசு கிறிஸ்து முதலாம் மலையில் வரும்போது இந்த வரப்போற அந்த முழு மனுக்குலத்துக்காக இருக்கிற நிஜமான ஜூப்ளிக்கு என்ன பெயர் கொடுத்துட்டாருன்னா, வசனத்தில் வாசிக்கலாம் மத்தேயு 19:28 வசனம். மத்தேயு 19:28. மரஜன்ம காலத்திலே, இளைப்பாறுதல் காலங்களில், எல்லாம் நிறைவேறு தீரும் காலங்கள், மரஜன்ம காலத்திலே. இப்படிப்பட்ட பேர் நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம பார்க்கிறோம் புது ஏற்பாடுல இந்த நிஜமான ஜூப்ளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த நிஜமான ஜூப்ளி ஏதோ முழு மனுக்குலத்துக்கு ஆசீர்வாதம் வரும், எதுக்கு பேர் வந்து நம்ம பார்க்கிறோம், எல்லாம் நிறைவேறு தீரும் காலங்கள். இந்த இருக்கிற நிஜமான ஜூப்ளி குறித்து நம்ம பார்க்கும்போது இது எப்போ ஆரம்பம் போவோம், இது கணக்கு எப்படி நம்ம எடுக்கணும், இது தான் இதுக்கு தான் எரேமியா தீர்க்கதரிசி வாயின் மூலம் நம்மளுக்கு கிடைக்குது இந்த கணக்கு, 70 பூமியின் ஓய்வு வருஷங்கள். அந்த 70 பூமி ஓய்வு வருஷங்கள் குறிக்குது 70 யூபிலிகள், 70 யூபிலிகள். சரி, இந்த 70 யூபிலிகள் எப்படி கணக்கு எடுக்கணும்,
இந்த 70 ஜூபிலிகள் எப்படி நம்ம கணக்கு எடுக்கணும் நல்ல கவனம் பண்ணுங்க இந்த 70 ஜூபிலிகள் எதை தேவன் பேசிட்டார் அதன் மேல நம்ம சிந்திக்கும் போது இஸ்ரேல் எத்தனை ஜூபிலிகள் தான் கொண்டு வந்தாங்க 19 தான் கொண்டு வந்தாங்க 20 ஜூபிலி 19 வருஷம் போயிட்டு இருந்துச்சு கட் ஆயிடுச்சு இப்போ 70 நீங்க 19 கழிச்சிட்டா எவ்வளவு வரும் 51 இன்னொரு ஜூபிலிகள் வரும் ஏதோ இஸ்ரேல் கொண்டு வரவே இல்லை ஆனா ஏன் தேவன் 70 ஜூபிலிகள் சொன்னாரு இதுல போர்டில் போட்டா எப்படி நம்ம கணக்கு எடுக்கணும் கேட்டாக்கா ஒரு பக்கம் 19 ஜூபிலிகள் கொண்டு வந்தாங்க 19 ஜூபிலி கொண்டு வரும்போது அது 50 வருஷம் கணக்கு 19 × 50 வருது 950 ஆனால் 51 ஜூபிலிகள் கொண்டு வரல அப்ப அந்த ஜூபிலி வருஷம் இல்லை ஸோ இது 51 × 49 ஏன்னா ஜூபிலி வருஷம் யாரும் கொண்டு வரல ஆனால் தேவன் சொல்றார் நீங்க 51 இன்னும் ஜூபிலிகள் கணக்கில் எடு ஆனால் ஜூபிலி இல்லை கணக்கில் எடுக்கிறோம் ஜூபிலி இல்லை ஜூபிலி வருஷம் இல்லை ஸோ என்ன கணக்கு எடுக்கணும் 51 × 49 அது என்ன கணக்கு வருது 2499 இப்போ இந்த பக்கம் பாருங்க 70 ஜூபிலிகள் தேவன் சொன்னாரு 19 அனுசரிச்சாங்க 51 கணக்கில் எடுக்கிறோம் ஜூபிலி வருஷம் இல்லாமல் மொத்தமாக 70 இதுதான் 70 தேவன் பேசினாரு இது என்ன கணக்கு கொடுக்குது அங்கிருந்து அந்த பக்கம் நம்ம போய் பார்க்கும்போது 950 2499 மொத்தமாக எவ்வளோ கணக்கு இது வருது பார்த்தாக்கா 3499 3449 இந்த 3499 வருஷங்கள் இதுதான் தேவன் சொல்லிட்டு இருக்கிற கணக்கு எரேமியா தீர்க்கதரிசி வாயின் மூலம் பூமி 70 வருஷம் ஓய்வு வைக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன் எனக்கு உங்கள் தலையெல்லாம் குழம்பிட்டோம் இந்த கணக்கெல்லாம் கேட்கும்போது பட்டு நான் விரும்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கணக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 3449 முக்கியமான கணக்கு இதுதான் வருஷம் கணக்கு அந்த தீர்க்க தரிசனம் எது எரேமியா வாய் மூலம் தேவன் பேசினால் 70 வருஷங்கள் பூமி தங்களுடைய ஓய்வுகள் ரம்யமாக அனுசரிப்போம் இப்போ இந்த 3499 வருஷங்கள் அந்த தீர்க்க தரிசனமுடைய கணக்கு இப்போ காலக்கணக்கில் கொண்டு வரும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ ஏன்னா நம்ம என்ன தேடிக்கிறோம் நம்ம தேடிக்கிறோம் நிழல் ஆரம்பத்திலேருந்து நிஜமான ஜூபிலி இந்த பூமியில் முழு மனுக்கூலத்துக்கு வரத்துக்கு 3449 வருடங்கள் நடக்கும் 3449 வருடங்கள் நடக்கும் எங்கத்திலிருந்து நிழலான ஜூபிலி துவக்கத்திலிருந்து எப்ப துவக்கிட்டாங்க வாக்கத்த தேசத்துக்குள்ள கால் வைக்கும் போது வாக்கத்த காணம் தேசத்துக்குள்ள கால் வைக்கும் போது அங்கேதான் ஆரம்பிக்கிறது இந்த கணக்கு அங்கத்திலிருந்து ஆரம்பி இந்த பூமியில முழு மனுக்குலத்துக்கு எல்லா நிறைவேற தீரும் காலங்கள் இலைப்பாறுதல் காலங்கள் கர்த்தர் இயேசு சொன்னார் மரஜன்மம் காலம் துவங்கிறதுக்கு 3449 வருடங்கள் ஒருவேளை இது கிரிப்ல உங்க கிரிப்ல வந்தாவீங்க இது ஒரு பெரிய சத்தியம் இதுதான் ஆவிக்குரிய பிரியாணி தெரியல நீங்க சிக்கன் பீஸா மட்டன் பீஸ் சாப்பிட்டீங்களா தெரியல நான் கொடுக்குற உங்களுக்கு ஆவிக்குரிய பீஸ் இப்போ பிடிக்கிறது இது நீங்க பிடிச்சிட்டு தானே வைங்க பெரிய சத்தியம்
3449 இப்போ நம்ம முயற்சி பண்ண போகிறோம் காலக்கணக்கு. இப்போ காலக்கணக்கில் மறுபடியும் பிரதர் அருண் காலையில் எடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப வெளியேற பெற்றாக இருக்குது. காரணம் நீங்கள் ஞாபகம் இருக்கும், இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டில் வாக்குத்தத்து தேசத்துக்குள்ள கால வெச்சத்துலேருந்து பாபிலோனுக்கு சிறை கொண்டு போன சமயம் வரைக்கும் 6 வருஷம் பூமி பிரிக்குதல், 450 வருஷம் ஏறக்குரிய அந்த நியாயாதிபதிகள் காலம், 513 வருஷம் ராஜாக்கள் காலம், அப்புறமா 70 வருஷம் அங்கே சிறைக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா அவங்க விடுதலை ஆகுது 536 கிமுல. அந்த 70 வருஷம் முடிச்ச பிற்பாடு அவங்க பாபிலோன்லேருந்து விடுதலை ஆகிற வருஷம் வந்து 536 கிமுல. இப்போ அந்த கணக்கு 969 70 வருஷம் மற்றும் அந்த 536 வருடங்கள் சேர்க்கும் போது எங்கே வந்து நிற்க தெரியுங்களா? ஏடிபிசி மாறுறது வருஷத்துக்கு வரும். இதுதான் பிசி கணக்கு. 969 வருஷம், 70 வருஷம், 536 வருஷம், இது மொத்தமாக தான் பிசி கிறிஸ்துக்கு முன் கணக்கு. இந்த கிறிஸ்துக்கு முன் கணக்கு எவ்வளோ வருது பார்க்குறோம், 1575. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சம்டைம்ஸ் இந்த போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே நான் கிரிச்சு காமிச்ச உங்களுக்கு புரியும் என்னத்தான் நான் பேசுங்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 969 வருஷம் அந்த கானான் தேசத்துக்குள்ள கால் வெச்சத்துலேருந்து பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகிற வரைக்கும், 70 வருஷம் சிறைப்பட்ட நிலை, அப்புறம் 536 வருஷம் விடுதலையிலேருந்து கி பி வரைக்கும். ஸோ கீ மூ பகுதி எவ்வளோ வருது இப்போ, 969 + 75 + 536, டோட்டல் வருது 1575. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் ஒரு வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள கால் வைக்கும் போது அந்த வருஷம் 1575 கிமு. எப்படி இன்னைக்கு நம்ம 2022 கிபி, எப்படி நம்ம இன்னைக்கு 2022 கிபி, அது 1575 கிமு. ஸோ இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா? சிலருடைய மூஞ்சி இப்படி இருக்குது, அப்போ அப்போ ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்கு தான் அர்த்தம். பரவாயில்ல, ரெக்கார்டிங் இருக்குது, நீங்கள் திருப்பி திருப்பி இது கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். உள்ளே போகிறதுக்கு நோட்ஸ் கூட கிடைக்கும் உங்களுக்கு, அது PDF கிடைக்கும், நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். 1575 கிமு வருஷத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே கால் வச்சாங்க. 1570 வருடங்கள் கிறிஸ்துக்கு முன் பகுதி. மொத்த கணக்கு 3449 வருடங்கள். எரேமியா தீர்க்கதரிசி வாயின் மூலம் தேவன் சொன்ன தீர்க்க தரிசன கணக்கு 3449 வருடங்கள். இப்போ நாம் தேடு போகிறோம் கிறிஸ்துக்கு பின்பகுதி. கிறிஸ்துக்கு பின்பகுதி கண்டுபிடிக்கணும்னா 3449 1575 நம்ம கட் பண்ணிட்டா, தோ கிறிஸ்துக்கு பின் அடா 2043 அப்ப ஆரம்பிச்சா, நோ 2074 மாதிரி தெரியுது. 1874னா ஏற்கனவே இந்த நிஜம் ஆரம்பிக்கியது. இந்த இளைப்பாறுதல் காலங்கள் ஆரம்பிக்கியது. இந்த எல்லாம் நிறைவேற தீரும் காலங்கள் ஆரம்பிக்கியது. இந்த மறுஜன்ம காலம் ஆரம்பிக்கியது. எப்போ இந்த கணக்கு சொல்லுது? 1874. தெரியும் உங்களுக்கு, தெரியுமா இல்லையா தெரியல, கண்டிப்பாக பிரதர் ஜெரால்ட் பிரதருக்கு தெரியும். 1874 ரெண்டு விஷயம் நடந்துச்சு.
லைட் பல்ப் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சார் 1874ல. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏப்ரஹாம் லிங்கன் ஒரு மிஷினரி டேவிட் லிவிங்ஸ்டோன் அவங்க ரெண்டு பேருடைய பிரயாசத்தில் ஸ்லேவரி நிப்பாட்டிச்சு. ஒரு ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இனிமேல் அடிமையுடைய இருக்கிற ஏற்பாடு இருக்காது. ரெண்டும் நடந்துச்சு 1874 வருஷத்தில். ஸோ இந்த 1874 வருஷம் கீ டீம், இதுதான் இந்த எரேமியா தீர்க்க தரிசி வாய் மூலம் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் காமிக்கிறது அந்த யூபிலியோடைய நிஜம். இப்போ இந்த யூபிலியோடைய நிஜம் அந்த 1874 அந்த வருஷம் எதை காமிக்கிறது, இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்னொரு கணக்கில் காமிக்க போகிறேன், ஏன்னா இதை நிரூபிக்கணும். ஆனால் இன்னொரு கணக்கில் காமிக்கும் போது அதுக்கு வசனத்தின் ஆதாரம் இல்லை, பட் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது நீங்கள் கேட்கும்போது. இப்போ அந்த இன்னொரு ஆதாரம் ஒன்று காமிக்கும்போது அது எப்படி இது இசைவாக வர்றது உங்களை காமிச்சா நீங்கள் நினைப்பேன் நான் ஏதோ மேஜிக் பண்ணுங்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இப்போ நம்ம ஒன்று காமிக்க போகிறேன். இப்போ ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா, அது யூபிலி ஒரு கால்குலேஷன் இருக்கும்போது 50 வருஷம் இன்டு 1 வருஷம், அதுதான் யூனிட். 50 வருஷம் இன்டு 1 வருஷம் அது யூனிட். இது நிழல், நிழல் வந்து 50 இன்டு 1 யூனிட். ஆனால் நிஜம்ல 50 மாறாது, ஏன்னா இதுதான் கான்செப்ட், இதுதான் ஜூபிலி கான்செப்ட். ஆனால் எதோ மாறும், யூனிட் மாறும். இப்போ நிஜம்ல அந்த அந்த 1 யூனிட் அது பெருகணும். இப்போ எவ்வளோ பெருகணும், நம்ம சும்மா யூகித்து 30, 70, 100 அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். என்ன அர்த்தம்னா, இந்த முழு நிழல்ல ஒரு ஜூபிலி 50, இது நிஜம்ல ஒரு யூனிட். நிழல்ல முழு ஜூபிலி 50 வருஷம், நிஜம்ல ஒரு யூனிட். அப்போ 50 இன்டு 50, நாங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கிற ஒரு நிழல் நிஜம், நிழல்ல 50 இன்டு 1 50 வந்து ஜூபிலி இருக்கிற கான்செப்ட், 1 வந்து யூனிட். ஆனால் நிஜம்ல கான்செப்ட் 50 அதே இருக்கும், ஆனால் யூனிட் பெருகும். இங்கே நிழல் இருக்கிற ஒரு ஜூபிலி அங்கே ஒரு யூனிட். அப்போ 50 இன்டு 50 கொண்டு வர்றோம் 2500. இப்போ இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம், நம்ம ஜூபிலி பற்றி என்ன பார்க்குறோம்னா 49 + 1 கொண்டு வருது ஜூபிலி 50, கரெக்டா? ஆனால் இங்கே இது 2499 + 1 இல்லை, +? ஏன்னா இது அதிகமாக, இது கொண்டு வரோம் நிஜம். ஸோ 49 + 1 = 50, இது ஜூபிலி, இது நிழல். நிஜத்தில் 2499 + ? நிஜமான ஜூபிலி. இப்போ இது எப்படி, எங்கே நம்ம அப்ளை பண்ணோம் இந்த 2499? எங்கே நிழல் நிப்பாட்டுறது அங்கே இது நிஜம் கால்குலேஷன் ஆரம்பிக்கணும். நிழல் எங்கே நிப்பாட்டுச்சு? 19வது ஜூபிலியில். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிறைக்கு கொண்டு போனாங்க 606 கிமுல, 606 BC. 606 கிமுல, 606 BCக்கு முன்னே 19 வருஷம் முன்னே 19வது கடைசி ஜூபிலி கொண்டு வந்தாங்க, அடுத்த கடைசி நிழல். இப்போ பிசியில் 606 - பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ 606 + 19 வருது 625. 625 BC தான் அவங்க லாஸ்ட் 19வது ஜூபிலி கொண்டு வந்தாங்க. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா இந்த சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணது வேணும். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்கள்
அவனுடைய கடைசி நிரலான ஜூப்ளி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அது அவனுடைய 19வது ஜூப்ளி. ஞாபகம், அவங்க சிறைக்கு கொண்டு போகும்போது அவங்க 20வது ஜூப்ளி 19வது வருஷம் போயிட்டுச்சு. 20வது ஜூப்ளி 19வது வருஷம் போயிட்டுச்சு. அதனால தான் ஒரு போர்டு போட்டால் எல்லாம் நம் அப்படியெல்லாம் சர்க்கிள் போட்டு காமிக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இந்த இந்த 606 கிமுல சிறைக்கு கொண்டு போகும்போது, பாபிலோனுக்கு சிறைக்கு கொண்டு போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் உடைய ஜூப்ளி கணக்கு எவ்வளோன்னா 19 ஜூப்ளி ஆயிடுச்சு, 20வது ஜூப்ளி 19 வருஷம் ஓடிங்கிறது. இப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு இல்லை இன்னொரு நாளைக்கு வரும்போது இது ரிவிஷன் பண்ணுறேன் உங்களுக்கு, அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஜீர்ணம் பண்ணிப்பீங்க இந்த இந்த ஜூப்ளி கணக்கு இப்போ வேண்டாம். ஸோ இப்போ 606 கி மூல 19 வருஷம் கழிக்கணும்னா நீங்கள் வந்து நிற்கும் அவங்க 19வது ஜூப்ளி வருஷம். அவங்க 19வது ஜூப்ளி வருஷம் எப்போனா 606 கழிக்கணும் 19, ஆனால் பிசி இருக்கிறதுனால சேர்க்கணும். 606 + 19 = 625 ஜூப்ளி. 625 - 606 19 வருஷம், 20வது ஜூப்ளி போகுது. 606 கட். ஸோ 625 வருஷத்தில் 19வது கடைசி நிழலான ஜூப்ளி. எங்கே நிழல் முடிதோ அங்கே நிஜம் ஆரம்பது. இப்போ ஒரு பைபிள் மேஜிக் ஒன்று காமிக்கலாம். நீங்கள் 625 2499லேருந்து கழிச்சிடு. 2499லேருந்து 625 கழிச்சிடு. என்ன என்ன கணக்கு வருது? 2499லேருந்து நீங்கள் 1874 பிரதர் அருண், அந்த 1874 கணக்கு திருப்பி போட்டு அந்த பழைய கணக்கு நம்ம போட்டோம். அந்த எரேமியா தீர்க்கதரிசி பர் எரேமியா தீர்க்கதரிசி கணக்கு என்ன டேட் வந்துச்சு? 1874. இப்போ இந்த நிழல் நிஜம் கணக்கு, இதுக்கு பைபிள் ஆதாரம் இல்லை, பட் ஒரு ரீசனபிளாக நான் வச்சுட்டு காமிச்சுக்கிறோம் உங்களுக்கு. எங்கே நிழல் ஆரம்பிச்சு முடிஞ்சு? 625 கிமுல 19வது ஜூப்ளி நிழல் லாஸ்ட் க்ளோஸ், அங்கே நிழல் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒருவேளை அங்கத்துலேருந்து நீங்கள் ஒரு பெரிய நிஜம் சைக்கிள் கால்குலேட் பண்ணால் அது 2499 இயர்ஸ். அப்போ அந்த 2499 இயர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த எங்கே வந்து நிற்கும்? 2499 - 625 1874 AD. கண்டிப்பாக இது ரொம்ப, நான் இது ஃபஸ்ட் கேட்கும்போது எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. எனக்கு அந்த பிரதர் ஏதோ மேஜிக் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த சங்கத சங்கதிகளை இதுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி போயிட்டு இது ரிவைஸ் பண்ணு, ஆதாரம் பாரு, ஜபம் பண்ணு, நீ ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இது தான் ஜூப்ளி நியாயப்பிரமாணத்துக்குள்ள காலக்கணக்கு. இது தான் ஜூப்ளி நியாயப்பிரமாணத்துக்குள்ள முன்பு எழுதுதெல்லாம் நமக்கு போதனையா இருக்கிறது. இந்த இருக்கிற அருமையான ஜூப்ளி கணக்கில் அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்து நிற்கிறோம். அந்த 1874 வருஷம் இந்த ஞாபகங்க நிழல்ல ஒரு வருஷம், 50வது வருஷம். நிஜத்தில் காலங்கள், காலம் குறிக்குது ஒரு வருஷம், ஆனால் இது காலங்கள், அநேக வருஷங்கள். ஸோ இந்த நிஜத்தில் இது அநேக வருஷங்கள், இணைப்பாறுதல் காலங்களில் எல்லாம் நிறைவேறு தீரும் காலங்களில். அப்புறமா கர்த்தர் இயேசு சொன்ன மர ஜன்ம காலத்திலே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த நிஜமான ஜூப்ளியில்
என்ன விஷயம் நடக்கும் கேட்டா நிழல்ல வந்து நம்ம பார்த்தோம் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போகணும். மனுக்குலத்துடைய காணியாட்சி என்ன இருந்துச்சு? மனுக்குலத்தை ஏதன் தோட்டத்தில் இருக்கும்போது காணியாட்சி இருந்துச்சு, பரிபூர்ணமான மாம்ச சுபாவம், பரிபூர்ணமான மாம்ச சுபாவம். இப்போ அந்த பரிபூர்ணமான மாம்ச சுபாவத்துக்கு என்ன ஆயிடுச்சு? பாவத்தினால பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்ன கொண்டு வந்துச்சு? அநேக விதமான வியாதிகள், கஷ்டங்கள். எது நிமித்தம்? மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? குறைச்சி 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 குறைச்சி. எவ்வளோ வருஷம் இப்போ மனுஷன் பொதுவாக ஜீவிச்சுங்கிறாங்க? 70. ஆனால் ஒரு 100 வருஷம் பின்னாடி, இல்லாட்டி 1874 போய் நிற்கும் போது, அப்போ ஜனங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க? 40 வருஷம், 50 வருஷம். தெரியல, நீங்கள் என்ன நம்பலன்னா உங்களுடைய சந்ததியுடைய தாத்தா கொல் தாத்தா அவங்க வயசு போய் தேடிப்பார், ஆச்சரியப்படுவீங்க. தாத்தா கொல் தாத்தா இருந்த வருஷம் ரொம்ப கம்மி. ஏன்னா எப்படி இருந்துச்சுன்னா நிறைய வியாதிகள், நிறைய வந்து ஆபத்துகள் இருந்துச்சு. அதனால தான் 1874 முன்னாடி வருஷங்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சிரு. ஜனங்கள் 60 வருஷம் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டுன்னா ரொம்ப பெரிய மேட்ரு. ஆனால் இப்போ அது பெருகிக்குது. எதுக்கு பெருகிக்குது? நிறைய பிளஸ்ஸிங்ஸ் மெடிக்கல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சர்ஜரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மெடிசின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அநேக வகையில் வந்து இப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? பெருக்கி போகிற ஏற்பாடுகள் போயிட்டுது. ஸோ தன் தன் காணியாட்சி வந்து குறிக்குது மனுஷனுடைய பரிபூர்ணமான சுபாவம். இன்னும் பரிபூர்ணம் வரல, அது நம்ம பார்க்கணும். அது நடந்து கொண்டு இருக்குது ஆசீர்வாதம். நெக்ஸ்ட் விஷயம், இன்னொரு காணியாட்சி என்னன்னுச்சு? துரைத்தனம். மனுஷனுடைய துரைத்தனம் மிருகங்கள் மேலும், பறவைகள் மேலும், எல்லா விதமான ஜீவ ஜந்துகள் மேலும். அதுதான் துரைத்தனமுடைய அர்த்தம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜரீகம் தேவன் போல, சாத்தான் போல இல்லை. உலகத்தில் இருந்த எல்லா ராஜாக்கள் சாத்தான் போல தான் ஆளுகை பண்ணிட்டாங்க, சுயநாளத்தில் பண்ணாங்க. ஆனால் தேவனுடைய ராஜரீகம் ஆசீர்வதிக்கிறதுக்கு, போஷிக்கிறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, இதுதான் வந்து உண்மையான ராஜரீகம். இப்போ மனுஷன் தங்களுடைய காணியாட்சி அந்த துரைத்தனமுக்கு திருப்பி போகுது எப்படி நம்ம பார்க்கணும்னா, நீங்கள் போய் பாருங்கள் நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல், அனிமல் பிளானட் சேனல், இது பிபிசி சேனல். எப்படி மனுஷர்கள் நாளுக்கு நாள் மிருகங்கள் குறித்து, பறவைகள் குறித்து, மீன்கள் குறித்து அறிவு பெற்றுக்கொண்டு அந்த ஸ்பீஷீஸை திருப்பி ரிகவர் பண்ணிக்கிறாங்க. சில ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்க் ஆகிக்குது, அது திருப்பி ரிகவர் பண்ணி அந்த ஸ்பீஷீஸுடைய இருக்கிற பாதுகாப்புக்காக சில காரியங்கள் பண்ணுறாங்க, சில சட்டங்கள் கொண்டு வராங்க. இதெல்லாம் அந்த ஆரம்பத்தில் இருந்துச்சு காணியாச்சு, மனுஷனுடைய துரைத்தனம். அதுதான் நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26, 27, 28. ஜீவ ஜந்துகள் மேலும், மிருகங்கள் மேலும் அந்த விஷயம் நம்ம கண்டு திருப்பி தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும், இந்த எல்லா நிறைவேற தீரும் காலங்களில் இந்த இருக்கிற நிஜமான ஜூபிலியில் ஒரு பெரிய விருந்து தேவன் போடுவார், ஆசீர்வாதமுடைய விருந்து போடுவார். வசனத்தை வாசிக்கிறோம், எஸ்ஐயா 25 வசனங்கள் 6-8. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும், பழமையான திராட்சை ரசமும், ஊனும் இனமும் உள்ள பதார்த்தங்களும், தெளிந்த பழமையான திராட்சை ரசமும். இது நேரடிய பாஷையா? ஏன்னா எனக்கு, நான் தாம்பரம் வந்து ஒரு பெரிய ஞாபகம் வந்து பழமையான திராட்சை ரசம் இங்கே நான் குச்சிருக்கிறேன், அது அதுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த பசங்க நேரடி பாஷை பேசுங்கதா? இல்லை, இது அடையாள பாஷை. இது அடையாள பாஷையில் கொழுமையான பதார்த்தங்களும், கொழுமையான பதார்த்தங்கள் இங்கிலீஷில் ஃபீஸ்ட் ஆஃப் ஃபேட் திங்ஸ், இது குறிக்குது பல விதமான ஆசீர்வாதங்கள் எதை தேவன் வச்சிருக்கிறார் மனுக்குலத்துக்கு தங்களுடைய நிஜமான
ஜூப்ளி காலத்தில். நெக்ஸ்ட் அந்த கொழுமையான திராட்சை ரசங்கள் அது என்ன குறிக்குதுன்னா, அது குறிக்குது சத்தியங்கள், அருமையான சத்தியங்கள். இப்ப திராட்சை ரசம் நீங்க பார்த்தா ரொம்ப அருமையான திராட்சை ரசம் எது தெரியுங்களா? ரொம்ப வருஷமா வச்சிருக்கிற திராட்சை ரசம். அது ரொம்ப வருஷமா வச்சனா அது ரொம்ப விலையேறப்பட்டா இருக்குது. அப்ப ரொம்ப பழைய பழைய சத்தியங்கள், சிருஷ்டிப்பு, சிருஷ்டிப்புக்கு முன்னே பரலோகத்தோடு இருக்கிற சிருஷ்டிப்பு, அநேக விதத்துக்கு அண்ட சராசரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேவதூதர்கள் குறித்து, மனுஷர்கள் குறித்து, எல்லா விதமான இருக்கிற பழைய இந்த சத்தியங்கள் தேவன் இது பழமையான திராட்சை ரசங்கள் அவர் வெளிப்பட போறாரு இந்த நிஜமான இருக்கிற ஜூப்ளி சமயத்தில். அன்பு சகோதர சகோதரிகளே, ஸோ இந்த இருக்கிற வசனங்கள் நம்மளுக்கு காமிக்கிறது எப்படி எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு காத்து கொண்டிட்டு இருக்கிறது இந்த நிஜமான இருக்கிற ஜூப்ளியில். மனுஷன் வந்து பாவம் மரணத்தின் அடிமையிலிருந்து விடுதலை ஆக போகிறாங்க. பாவம் மரணமுடைய அடிமை நம்ம நல்லா தெரியும், அது நடக்குது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையில். அது நடக்குது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரெண்டாம் வருகையில் அவர் ஸ்தாபிக்க போகிற போகிற ராஜ்யத்தில். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் வந்து இந்த நிஜமான ஜூப்ளிக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ கடைசியில் ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஜூப்ளி நிழல்ல யார் தான் அது ஜூப்ளி அறிவிப்பாங்கன்னா ஆசாரியர் தான் அது அறிவிப்பாங்க. லேவியராகமம் 25:9 லேவியராகமம் 25:9 அப்பொழுது 7:10 எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசம் எங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த எக்காலம் வந்து ஆசாரியர் ஊதும் போது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். இஸ்ரேலில் சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு துக்கம் இருக்கும், கோபம் கூட இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்க வச்சிருக்கிற காணியாட்சி, அதாவது சொத்து, ஜமீன், பூமி, அவரை சில பொருள்கள் என்ன பண்ணும், திருப்பி கொடுக்கணும். ஆனால் வேகமாக திருப்பி கொடுக்கறது மனசு வரதில்லை. அப்போ அதனால தான் தேவன் சொல்றார், மீண்டும் என்ன சொல்றார், ஏமாத்தாத, 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 அநியாயம் பண்ணாத. ஆனா இவங்க நம்ம என்ன பார்க்கலாம், யூப்ளி ஒரு வருஷம், யூப்ளி ஆரம்பத்தில் அந்த ஆரம்ப வருஷத்தின் ஆரம்பத்தில் கண்டிப்பா அவசரமா ஜூப்ளி ஆசீர்வாதம் வெளிப்படாது. ஆனா ஜூப்ளி முடியும் போது வெளியரங்கமா வெளிப்படும் என்ன அந்த ஜூப்ளி வருஷம் ஆசீர்வாதம் கொண்டு வந்தது. இதே மாதிரி இந்த நிஜமான ஜூப்ளி இது ஒரு வருஷம் இல்லை, இது க்வெஸ்சன் மார்க் பல வருஷங்கள். ஏன்னா இது இலைப்பாறுதல் காலங்களில், இது எல்லாம் நிறைவேற தீரும் காலங்களில் இது கொண்டு வர ஒரு ஆசீர்வாதம். அது முடியும் போது முழுமையான ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த விஷயம், இந்த ரகசியம் இது எடுத்து கண்டுபிடிச்சி நாம் வந்து இது உங்களை அறிவிக்கின்றோம். அந்த யோபேலே ஊதிக்கிறோம். ஏன் நாம தான் பிரதர் பேசினார் இல்லைங்களா, புது சிருஷ்டி தான் காரியம். அது என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம்னா, யூதர் யுகத்தில் ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. தேவனுடைய ஜனம் யார்னா யூதர்கள். அவங்களுடைய அடையாளம் என்னன்னா விருத்த சேதனம். விருத்த சேதனம் இல்லைன்னா அவங்க தேவனுடைய ஜனமே இல்லை. ஆனா இப்போ சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய ஜனம் யாரு, அவங்களுடைய அடையாளம் என்ன, அவருடைய அடையாளம் புது சிருஷ்டி தான் காரியம். அது குறிக்கிறது ஆவினால் ஜனப்பித்தல். அந்த புது சிருஷ்டி, அந்த ஆவியின் சிந்தை, கிறிஸ்தவின் சிந்தை இது தான் கொண்டு வர்றது ஒரு வகுப்பார். கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் கொண்டு வர்றது கிறிஸ்துவின் மனமாட்டி. என்ன சொல்லி போனாக்கா ராஜரீகம், ஆசாரியர் கூட்டம். நாம் அந்த ராஜரீகம் ஆசாரியர் கூட்டத்துக்கு தேவன் நம்மளை நம்பி ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாபெரும் நிஜமான ஜூப்ளியின் நற்செய்தி உங்க மத்தியில அறிவிக்கிறதுக்கு, அதோடைய காலக்கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் வரப்போகிற நாட்களில் இந்த விஷயத்தை குறித்து நம்ம இன்னும் விவரமாக பார்ப்போம். வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 1:6 வசனம்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவக்கலர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென். ஆம் சகோதர சகோதரி, நாம் தேவன் அந்த பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த மாதிரி இருக்கிற வெளிச்சம், இந்த மாதிரி இருக்கிற சத்தியம், இந்த மாதிரி இருக்கிற காலங்கள், இந்த மாதிரி இருக்கிற காலக்கணக்கே எடுத்து பேசுறதுக்கே நம்மளுக்கு அந்த தகுதி, அந்த திறமை தேவன் கொடுக்குறா. தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ நம்மளுடைய அன்பு சகோதரர் சமாதானமுடைய நேரம் வந்துக்குது. காலங்கள் பற்றி இந்த முழு நாளின்ச்சு உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் காலம் கேட்குறோம். அந்த கடைசி சப்ஜெக்ட்டு அதுக்கூட ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். தேவன் தாமே அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.